நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் படங்கள்லேயே எனக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் படம்னா அது இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது, அதனாலேயே பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய தொல்லைன்றது ஏற்படுது. அதனால் இதெல்லாம் மாற்றணும், எல்லோரும் ஸ்பைடர்மேன்ன்றது நானே எல்லோரும் மறந்துடணும்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணுற விஷயத்தினால என்னென்ன தப்புகள் நடக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட ஸ்டோரி குட்டு தான். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான் ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் மூவினாலே அந்த விஷுவல்ஸ்லாம் கிராண்டாக இருக்கும், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. தியேட்டரை பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது அந்த விஷுவல்ஸ்லாம். அடுத்து இந்த ஸ்பைடர்மேனில் மூன் ஸ்பைடர்மேனும் வருவாங்க. அந்த மூன் ஸ்பைடர்மேன் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பைடர்மேன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் மற்றும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் நடக்கிற ஃபைட் சீன்ஸ், இந்த ரெண்டு ஃபைட் சீன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பெரிய ஹைலைட். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் மற்றும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சண்டை போகிற சீன்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அந்த வில்லன்ஸ்லாம் என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ்ன்றது ஏற்படுது, அதெல்லாம் சூப்பர் இருந்தது. அடுத்து செகண்ட் ஆஃபில் இந்த படத்துலேருந்து ரெண்டாவது ஃபைட்டர்மேனும் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனும் வருவாங்க. அந்த சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்ததுன்னே சொல்லலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா இது ஒரு மச் வாட்சடு மூவினே சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பாக 120 ரூபாய்க்கு ஒருத்தன்னு கேட்டால் 120 ரூபாய்க்கு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். அந்த 3D கிளாஸ்லாம் போட்டு இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5-4 தரலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்க்கலாம். கடைசியில் பிரியாணி. இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில். அடுத்து நம்ம மோகன்லாலோட மரக்கர் அரபிக்கடலின் சிங்கம், இந்த படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தி ஒய்ஃப் ஆஃப் பாடிகார்ட், இந்த படம் இப்போதைக்கு புக் மை ஸ்ட்ரீமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ் லாங்குவேஜிலும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம சந்தானத்தோட சபாபதி, இந்த படத்தை இப்போதைக்கு டென்ட் கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்கள் டென்ட் கோட்டாவில். அடுத்து நம்ம சிவகார்த்தியினோட டான் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் ஜலபுல ஜலபுல ஜங்கு. இந்த சாங்கை நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் புரோமா பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஆனால் சாங்காக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம அனிருத் போட்ட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்து டான் படத்துலேருந்து என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம துல்கர் சல்மானோட மூவி தான் சொல்யூட். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குரு படம், ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்து நம்ம துல்கர் சல்மானுக்கு ரிலீஸ் ஆக போன படம் தான் இந்த சல்யூட். இந்த படம் ஜனவரி 14 2022 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் தியேட்டர்ஸில். மலையாளம் சினிமாவில் ஒரு பெரிய மூவி ரிலீஸ் ஆக போது சல்யூட் படம். பொங்கலுக்கு நிறைய படங்கள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது, அதோட லிஸ்ட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.